ஓகே கேஸ், ஆன் ஜார்ஜ் உனக்கு ஒரு புது விடல் வர இந்த விட வந்து ஃபால் கேஸோட பார்ட் ஒன் கேம் பிளே. ரொம்ப வருஷம் ஆச்சு ஆக்சுவலாக ஃபால் கேஸ் விளாண்டு, 1 இயர் ஆகுது நான் அதில், 1 இயர் இல்லை 6 மந்த்ஸ் ஆகுது, ரொம்ப நாள் ஆச்சு விளாண்டு. சரி விளாடுறோம் விளாட்றோம் அப்படியே ரெக்கார்ட் பண்ணி கேம் பிளேவாக போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக விளாட்றேன், என்னோடய மைண்ட் செட் என்னோடய மென்டல் பீஸுக்காக நான் கேம் விளாட்றேன் ஓகேங்களா. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கமெண்ட் இருக்கும், என்னோடய மென்டல் பீஸ் புரிஞ்சுக்கங்க, என்னோட மன நிம்மதிக்காக இந்த கேம் விளாட்றேன், அதனால் அதையும் ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போ தான் அந்த சேனலுக்கு சேனல் மறந்துடாம லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்கின்றதையும் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஐயோ நான் வீடியோ எண்டிங்லாம் சொல்கிறேன், இன்றைக்கி நான் சரியில்லை மன்னிச்சிருங்க, ஏதோ வளர்றேன், அதனால் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்கள் ஓகே. ஸோ சீசா ஓ இந்த ரவுண்டா, இது நம்ம ஸ்டம்பிள் கேஸ்லேயே பார்த்துருப்போம், அப்படியே ஏற்ற இறக்கமாக இருக்கும்ல, இது எப்போவுமே ஸ்டம்பிள் கேஸ்லேயே தான் ஃபஸ்ட் ரவுண்டு, ஃபால் கேஸ்லேயே இதான் ஃபஸ்ட் ரவுண்டு. என்னங்க இது, ஏன்னா இது ஒரு ரவுண்டுன்னு இது வர சொல்லிட்டு தெரியறியாரா, இது வேற கொடுத்துனேங்கிறானுங்க ஒவ்வொரு வாட்டியும் மொதல் தடவை. ஓகே இந்த வாட்டி என் ஸ்கின் பார்த்தீங்கன்னா அசாசின் கிரீடு வேற ஸ்கின் ஓசியில் தான் கிடச்சிது, காசு குத்தலாம் வாங்கல ஓகே, நல்லா இருக்கு ஆனால் ஸ்கின்னு. எனக்கு அசாசின் கிரீட் பெருசாக நான் விளாண்டதில்லை, பட் இருந்தாலும் ஸ்கின்னு குளமாசாக இருக்குது. கீழே கீழே விழுந்துடாதரா வக்கி பயில, என்னடா செங்குத்தா நிற்கிது, ஐயோ வந்துட்டேன் அப்போ எப்படியோ தப்பிச்சிட்டேங்க வேற லெவலுங்க. ஓகே எத்தனை 38 பேர் குவாலிஃபையா, ஐயோ நான் ஆவேனான்னு தெரில, பார்க்கலாம். லைவ்லேயே நான் நிறைய வாட்டி சொதப்பு சொப்புன்னு சொதப்பி விட்ருக்கேன், ஏன்னா லைவ் வரப்பெல்லாம் வந்து ஒரு வாட்டி கூட நான் வின் பண்ண மாட்டேன், நீங்களே லைவ் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஒரு ரவுண்டில் கூட நான் குவாலிஃபை ஆகிக்க மாட்டேன், வீடியோவில் எந்த அளவுக்கு குவாலிஃபை ஆகிறேன் அப்படின்றது தெரியல, பார்க்கலாம். எல்லாம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது, அதனால் மறந்துடாமல் வந்து லைக் போய் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சீக்கிரம் குவாலிஃபை ஆகி நான் க்ரௌன் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மறந்துடாமல் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணி கொடுங்க ஓகே. அவதாச்சு இதை எப்புறா போவேன் ஆ ஓகே, இங்கே அச்சோச்சோ கொஞ்சம் முன்னாடி தள்ளி குதிச்சிருக்கணும், மிஸ் ஆயிடுச்சு, பரவாயில்ல. ஸோ ட்ரை பண்ணலாம் டே, யாரா நீ, டேய் கம்பளி பூச்சி தலையா, இரா இரா கம்பளி பூச்சி, ஏ கொன்னுடுவான், ட்ரெஸ்ஸாக பாருங்களேன் கம்பளி பூச்சி மாதிரி இருக்கு ஓகே. யார் ஐயோ அப்போ நல்ல கீழே விழுந்துருவாங்க, ஜஸ்ட் விசு ஜஸ்ட் விசு ஓகே ஓகே ஓகே, ஓ வட்ட 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 வட்டே, டே 28 பேரா, டே இருங்கடா எனக்கு இடம் கொடுக்கடா, அண்ணனுக்கு சீட்டை போடுங்கடா, அண்ணே உயிரை கொடுக்குறேன் ஓகே, குவாலிஃபைட் எஸ் 30 குவாலிஃபை இருக்கேன், நைஸ் நைஸ் நைஸ், அதிசயம் அற்புதம் ஷாக்கிங் குவாலிஃபை ஆகிருக்கேன், குவாலிஃபை ஆகலைன்னா தான் சந்தோஷப்படணும், குவாலிஃபை ஆகிருக்கேன் அதனால் எனக்கு வந்து ஷாக்கு தான் ஆகணும் ஓகே. 51 பேரில் 38 பேர் குவாலிஃபை ஆகிருக்கோம், அதில் நான் ஒரு ஆள், ரொம்ப பெருமையாக இருக்குது, பார்க்கலாம் செகண்ட் ரவுண்ட்லேயாவது குவாலிஃபை ஆகி, ஃபைனல் ரவுண்ட் வந்து என்ன மாசாக இருக்குங்க பார்க்கலாங்க. சரி சீக்கிரம் சீக்கிரம் சட்டு போட்டு அடுத்த ரவுண்டு வாங்க, அடுத்து வருவது எங்களுக்கான ரவுண்டு, இதோ என்ன ரவுண்டு என்ன ரவுண்டு என்ன என்ன கொடுக்க போகிறான்னு தெரிலையே, கொஞ்சம் ஈஸியாக கொடுத்தானா நல்லாயிருக்கும், இன்னொரு ரவுண்டு கொடுப்பான் அந்த அந்த மெமரி இதெல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்குங்க, இந்த பழத்த மெமரி வச்சுட்டு அதில் போய் நில்லுன்னு சொல்லணும், அந்த ரவுண்ட்லாம் செம்மையாக இருக்கும், அதெல்லாம் தரவே மாட்டான், எனக்கு மட்டும் தர மாட்டான். டண்ட்ரா ரன் அப்படின்னா நாவிகேட் த ஃப்ராஸ்டி ஆப்ஸ்டிகல்ஸ் அண்ட் ரேஸ் டு ஃபினிஷ் த லைன், ஓஹோ ஓகே ஒன்றும் புரியல, நம்ம கேம் பிளே பார்த்த அதாவது அந்த ரவுண்டை ரியலாக பார்த்தா தான் தெரியும், படித்தா புரிய மாட்டேங்குது. நாவிகேட் த ஃப்ராஸ்டி ஆப்ஸ்டிகல்ஸ், ஃப்ராஸ்டினா ஐஸ் ஃப்ரீஸ் ஓகே, ஆ ஃப்ரீஸான ஆப்ஸ்டிகல், ஐயோ இதுவா, அடே அடே ஃபா இது ஸ்டம்பிள் கேஸில் இருக்கிற ரவுண்டுங்க இதுவும், எனக்கு வரவே வராது, ஸ்டம்பிள் கேஸில் ஒரு ரவுண்டு வரும் பார்த்தீங்கன்னா வலுக்கிக்கிட்டே போகும்ல, அதே தாங்க இது, ஆனால் வலுக்காதீங்க, வலுக்குமா என்னன்னு தெரியல, நான் விளாண்டதே இல்லையே இந்த ரவுண்டு. சரி பார்ப்போம், 24 பேர் குவாலிஃபையா, ஐயோ சீக்கிரம் போடுங்க, எங்க அடிச்சு பிடிச்சி போயிடுவோம், பேச்சை குறைச்சிருவோம், அப்படியே வலி கொடுக்கணும் அண்ணனுக்கு வலி கொடுக்கணும், ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்ரா, ஐயோ இது வேறு வருது ஸ்னோ பால் மாதிரி ஓடி வருது, மாட்டிடாத மாட்டு வேணா சிக்கு வேணா சிக்கு வேணா சிக்கு வேணா சிக்க மாட்டேன்டா, உங்களை முன்னாடி விட்டு டெஸ்டிங், ஆ ஐயோ போச்சு ஜஸ்ட் பிசிங்க, ஏன் தப்புச்சிட்டேங்க ஒருத்த மேலே ஏறி தப்புச்சிட்டேங்க, நல்ல வேலை ஓகே 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 ஓகே, ஐயோ இதுனா கிக் பாக்ஸிங்லாம் பண்ணுது, சைட்லலாம் போகிறானுங்க, ஏ சீட்டிங் பண்ணுறானுங்க, ஏய் நேராக வாங்குறா ஏன் சைடில் போகிறீங்க, அடிக்காது அடிக்காதுக்கு ஓடு அப்பா, ஐயோ ஐயோ ஏ 24 பேர் தான் குவாலிஃபை ஆகணும், அப்படியே குவாலிஃபை ஆயிடுங்க, ஆயிடு ஆயிடு ஓகே ஓகே ஜஸ்ட் ஜஸ்ட் நைஸ் நைஸ், இப்போ இதுலேருந்து எப்படி போகிறது, ஐயோ இது ஆ இது அது அப்போட வேற லெவலில் வந்துட்டேங்க, இதுனடா இது மேலே நிற்கிறமா, ஐயோ ஓ நிற்கக்கூடாதா, ஐயோ தெரியாமல் நின்ட்டேனே ஓகே ஓகே ஓகே, டே தள்ளி போடா, ஐயோ போச்சு போட நல்லவில்லை, நான் வேண்டு வாங்க வேண்டிய அடியே ஃபேனு இறா இரா 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 நான் தள்ளிவிடு, ஐயோ ஒரு கொஞ்சம் ஸ்பீடாக தள்ளிவிட அப்புறம் லோஸ் சாரி இந்த சைடு நிற்கிறோம், இது இது தள்ளிவிடு தள்ளிவிடு குவாலிஃபை குவாலிஃபை எஸ் நல்ல வேலைக்கா 21 நான் ரெண்டு பேர் எனக்கு முன்னாடி வந்திருந்தாலும் இங்கே சோழி முடிஞ்சிருக்கும், ஜஸ்ட்டு மிஸ்ஸில் குவாலிஃபை ஆகிருக்கேங்க, லக்கு தான் லக்காக லக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நான் நேரம் கீழே விழுந்திருப்பேன், எப்படி லக்கில் வந்து குவாலிஃபை ஆகிட்டேன், அதுவும் ரெண்டாவது ரவுண்ட் நைஸ், செகண்ட் ரவுண்ட் வந்திருக்கேனா பரவாயில்ல தேறிட்டேனோ, இன்னொரு ரவுண்டு இருக்குது இன்னும் ரெண்டு ரவுண்ட் இருக்குது, எப்படியாவது ஃபைனல் போகணும், இந்த ரவுண்டில் ஃபைனல் போகிறேன்னு பார்க்கலாம் ஓகேவா. ஸோ இதுக்கப்புறம் தான் ஃபைனல் ரவுண்டு, பெங்குயின் பூல் பார்ட்டி ஓகே, கிராப் அண்ட் ஹோல்ட் ஆன் டு பெங்குயின் டு ஸ்கோர்
பாயிண்ட்ஸ். ஓகே அப்படியா? ஐயோ இந்த கிராபா, இந்த கிராப் கேமே எனக்கு வராது, இந்த டெய்லை பிடிக்கிறது எனக்கு வராது. இது வேறு, இந்த பெண்குயின் வேறு வந்து கையிலேயே பிடிச்சி வச்சுக்கணுமா, நிறைய பாயிண்ட் எடுத்தால் குவாலிஃபை ஆகலாமா? வாய்ப்பே இல்லை. நான் இப்போயே சொல்கிறேன், இதில் வந்து நான் எலிமினேட் ஆகிடும். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக வந்து இதில் நான் வரமாட்டேன், இதில் வந்து நான் எலிமினேட் ஆக தான் போகிறேன். பட் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ரவுண்ட் நான் பார்த்ததே இல்லை, எல்லாம் புது ரவுண்ட்னு நினைக்கிறேன். எந்த சீசனுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னு தெரியல. ஓகே ஓகே, யார்கிட்ட பெண்குயின் இருக்குது? பெண்குயின் ஓ கீழே இருக்குது. ஓகே 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 ஓகே, சீக்கிரம் போனோம். ஏ இருங்கடா இருங்கடா, எவனா ஒருத்தர் எடுத்துருவான், அவன்கிட்ட இருந்து அட்டையை போட்டுருவோம். நம்ம ஃப்ரெஷ்ஷாக பெண்குயின் எடுக்கணும்னா இங்கே ஒன்று இருக்குது. ஐயோ அதுவும் ஓடுதுங்க, அது மூவிங் ஆப்ஜெக்ட். அது ஐயோ இந்த டெய்லுமே அசையாமல் இருக்குன்னு பார்த்தா இது அசையுதுங்க. அங்கே பாருங்க, அதுக்கு ஓடுதுங்க. டேய் விடுங்கடா, என்ன டே டே, ஒரு செகண்ட் நான் கையில் வச்சுக்கிறேன், ஒரு பாயிண்டாவது எடுத்துக்கிறேன்டா. 25 பாயிண்ட் எடுக்கணுமாங்க, அதாவது 25 செகண்ட் வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். டே யாருன்னு குவாலிஃபை ஆகலை, யாராவது ஒருத்தன் குவாலிஃபை ஆனால் கூட பெரிய பிளேயர் தாங்க. ஆனால் அதில் வாய்ப்பே இல்லை, எனக்கு தரமாட்டானுங்க. டே 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 குர்ரா குர்ரா, டே பச்சை சொக்கா ஒழுங்காக கொடுத்துரு, நான் அவனை பார்த்துட்டேன், நீ எடுத்துகிட்டு போகிற பார்த்துட்டேன், ஒழுங்காக ஒழுக்கமாக கொடுத்துரு. டே அதேடா பறக்க விட்ற, கீழே கீழே விழுந்துட்டு போகிறா. டே ஈரா ஈரா ஈரா, நான் எடுத்துக்கிறேன்டா எடுத்துக்கிறேன்டா. டே 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 டே, அது எஸ்கேப் ஆகிட போகிறா, எஸ்கேப் ஆகிட போய் ஒருத்தர் போய் குவாலிஃபை ஆரம்பிச்சிட்டாங்களே. ஐயோ நான் என்ன பண்ணுவேன், எங்கே காணவோ, இன்ன சைடு போயிடுச்சு. ஐயோ ஏங்க ஏங்க, அதுக்கு சரியான திமுரு பிடிச்ச பெண்குயினாக இருக்குதுங்க, நீங்கள் பாருங்கள். ஏய் உர்றா, டே ஐயோ போச்சு, இவன் வந்துட்டான்டா. ஏய் நீ எடுத்துக்கடா, நீயே வச்சுக்கா. அதை ஐயே எனக்கு யாராவது ஒருத்தர் கொடுங்கடா, இங்கே பாருங்க, எனக்கு ஜாலியாக சுற்றின்னு இருக்குதுங்க. எல்லோரும் இங்கே பெண்குயின் எல்லாம் சுற்றின்னு இருக்கிறோம், நீங்கள் ஜாலியாக எஸ்கேப் ஆகிட்டு இருக்கீங்களா, இருங்க உங்களை பிடிக்கிறான். ஐயோ பிடிச்சிட்டான். ஐயோ டே ஹெல்மெட் தலையா, டே தக்காளி தலையா இருறா. ஏய் இரு, இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று தனியாக இருக்குது. ஐயோ போச்சு, எங்கள் 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 கடுப்பெட்டதுங்க சத்தியமாக. டேய் நான் பிடிக்கிறதே ஏன்டா, 10 பேர் வந்து பிடிக்கிறீங்க, நானே ஒன்றும் பிடிக்காமல் இங்கே சுற்றினுங்கிறேன். குவாலிஃபை இல்லை, நான் எலிமினேட்டரா, நான் நீ விடுங்கடா. அவ்வளோதாங்க, சொல்ல சொல்லி வாய் முடியல, எலிமினேட் ஆகிடும் சொல்லிட்டு. ஐயோ சா, இந்த ரவுண்ட் ஜெயிச்சிருக்கேன், வேறு ரவுண்டு குத்துருந்தா ஜெயிச்சிருப்பாங்க. இன்னும் பிளான் பண்ணி இந்த ரவுண்டு குத்து விட்டாங்க. சரி சா, டேய் ஏன்டா அப்படி பண்ணுறீங்க, ஆ வேறு ரவுண்டு கொடுக்கலாம்லடா, வெயின்னா ஸ்கெட்சு. சரி பரவாயில்ல, இன்னொரு கேம் போடுவோம், இதில் வந்து எப்படியாவது ஃபைனல் போய் ரவுண்ட் அடிக்கிறோம். ஓகே ஸோ இதான் வந்து செகண்ட் கேமு. ஸோ லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த கேமில் நான் ஃபைனல், அட்லீஸ்ட் எனக்கு இன்னும் ஒரு சின்ன ஆசை என்ன தான் என்ன தெரியுமா, ஃபைனல் போகணும். க்ரௌன் கூட எனக்கு தேவை, ஃபைனல் ரவுண்டு போகணும். எனக்கு அதுவே ஒரு பெரிய லட்சியமாக இருக்கும், ஏன்னா நான் ஃபைனல் ரவுண்டெலாம் போனதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் போகணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. பார்க்கலாம். ஓகே இது ஈஸி தான். ஸோ டிசி ரவுண்டு, ஓகேவா? இது இப்படியே போயிட்டு அழகாக அந்த டைம் கால்குலேஷன் படி குதிக்கணும் இந்த கேப்பில். ஓகே இங்கே அப்புறம் மறுபடியும் அப்படியே ஓடி வந்து இங்கே சப்ப மாட்டுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபால் கேஸ்லேயும் சாரி ஸ்டம்பிள் கேஸ்லேயும் இந்த ரவுண்ட் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்கும். என்ன ஃபால் கேஸில் இருக்கிற முக்காவசி ரவுண்டு ஸ்டம்பிள் கேஸில் இருக்கும், பட் ஆனால் ஃபால் கேஸ் தான் ஒரிஜினல். நம்ம என்ன நினச்சிருக்கோம், ஸ்டம்பிள் கேஸ் தான் ஒரிஜினல் நினச்சிருக்கிறோம், இன்னும் ஃபால் கேஸ் தான் ஒரிஜினல். ஓகே வந்தாச்சுங்க, நம்ம தான் செகண்டுன்னு நினைக்கிறேன். கொலை மாசுங்க போடு, எப்போ வர லெவல் எப்படி இப்போ தப்புச்சேன்னு தெரில. ஓகே 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 ஓகே, நோ ப்ராப்ளம், வந்துட்டேன். ஆ ரைட் 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 ரைட், அவ்வளோதாங்க வந்துட்டேன்டா. ஏ ரெண்டு பேரும் ஒரே கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க, டிசைன் மட்டும் வேறு. ஓகே ஓகே, ஏ இதுலேருந்து இப்படி, அதுலேருந்து அப்படி, இப்படி, ஆ வேலை வந்துட்டல வந்துட்டே கரெக்டாக இடிக்கிறதுக்குனே வருவோம். ஆ வந்துட்ட 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 செகண்டுக்கு நான் தான் வேற லெவலுக்கு, செகண்டுக்கு நான். ஐயோ நைஸுங்க நைஸுங்க, வேற லெவலுக்கு நைஸ் நைஸ் நைஸ். ஓகே பரவாயில்ல, சீக்கிரம் வாங்கப்பா, டவர் சட்டு புட்டுன்னு வாங்க, டைம் ஆகுது. நான் இதே வந்து கஷ்டப்பட்டுருக்கேன், உடனே வந்து குவாலிஃபைலாம் முடிஞ்சிடும், நான் சீக்கிரம் குவாலிஃபை ஆகிட்டேன்னு, அப்போ தான் பொறுமையாக குவாலிஃபை நடக்கும். அது என்ன லாஜிக்னே பரல தெரில, சாரி பரலன்ற தெரில. ஓகே 18-19, ஆ வாப்பா வாப்பா மெட்டல் மண்டியா. ஏ நீ போன கேமில் வந்தவன் தானே, தக்காளி தலையா, ஒன்றால் தானே எனக்கு ஒரு பெண்குயின் கிடைக்காமல் போச்சு. ஆ ரைட்டுங்க, ஓகே குவாலிஃபை ஆகிட்டோம். 40 பேரில் வந்து 20 பேர் ஆயிருக்குமா, சூப்பர் நைஸ். ஏ கே வெளியே வெளியே போங்கடா, வெளியே 28 பேர், சாரி 28 பேர் குவாலிஃபை ஆகிருக்கும், வெளியே வெளியே போங்க, இன்னொரு 8 பேர் இறக்கி விடுங்க, ரவுண்டாக ஒரு 20 போடுங்க. எதுக்கு 8 பேர் எக்ஸ்ட்ரா, அந்த 8 பேரில் என்ன சேர்த்தாதீங்க ப்ளீஸ், நான் வந்து 20 இருந்துக்கிறேன். ஓகே அப்போ ஆளா, அடுத்து என்ன ரவுண்டுங்க, என்ன என்ன ரவுண்டுகளும். பிக் ஷாட்ஸ், ஓ ஆஃப் அவாய்ட் கெட்டிங் த ஆக்கர்ட் இன் டு த ஸ்லைம் அண்ட் வாட்ச் அவுட் ஃபார் கேனாட்ஸ். ஓ அப்படின்னா தெரிஞ்சமே சொன்னேண்ணா, எனக்கு உண்மையாக தெரில என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே லேசர் மாதிரி இருக்குது, லேசரா? ஓ ஓகே ஓகே, அந்த கெனான்லேருந்து ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் வரும், ஸோ அதை நம்ம மேலே பட்டுருச்சுன்னா நம்ம வெளியே போய்ட்டோம்ல, அது மேலே படாமல் நம்ம அப்படியே கேப் குள்ளே நிற்கணும். ஆ ஓகேவா, புரியுதா? இந்த மாதிரி ஏன் பாருங்க, தள்ளி விடுதில்ல, தள்ளி விடாமல் நம்ம பாட்டுக்கு சென்டர் அணிக்கணும். ஏய் என் பக்கம் எவனா வந்தீங்கன்னா கொண்டு போடுவேன்டா, எவனா வரீங்கடா கொண்டுருவேன். நம்ம வந்து இவங்க நம்ம யாருக்கும் இல்லை, யார் தம்புக்கும் போகிறதில்ல, யார் தும்புக்கும் போகிறதில்ல, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறதே ஜஸ்ட் மிஸ்ஸுங்க. ஏங்க அது வரதெல்லாம் குழப்பையா, அவ்வளோதானா? ஓ ஷா என்னங்க சே, இவ்வளோ ஈஸியாக குவாலிஃபை ஆகும் தெரிஞ்சால் கொஞ்சம் அப்படியே பயம் காட்டியிருப்பேனே, என்னங்க உட்காந்த இடத்துலேயே சம்பாதிக்கலான்ற மாதிரி இந்த இடத்துலேயே குவாலிஃபைங்க. அப்படியே ஒரு மூமெண்ட்டு போல், இந்த சைடும் போல் அந்த சைடும் போல், அப்படியே ஒரு நிலையாக ஒரு இடத்துல நின்று குவாலிஃபை ஆகிட்டேன்.
பார்த்தீங்களா? இதுதான் வந்து பியூரஸ்ட் லக்குன்னு சொல்லலாம். ஸோ லைக் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறந்துடம் வந்து லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். ஓகே, ஸோ தேர்ட் ரவுண்டு குவாலிஃபை ஆக வேண்டும், அதுக்கேற்ற மாதிரி விளாடணும். த ஸ்வீலர் ரன் அவே ஃப்ரம் த ஃபேன், அவாய்ட் அப்ஸ்டக்கிள்ஸ் அண்ட் டோன்ட் ஃபாலோ ஆஃப். ஓகே, இதுவுமா? ஸோ அதாவது வந்து ஓடிட்டே இருங்க, கீழே விழுந்துடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஃபேனில் ஓய்யோ ஃபேனில் மாட்டினா கீழே விழுந்துருவேனே, வெளில தள்ளி விட்டுருங்க, அந்த ஃபேனுக்கிட்ட போகக்கூடாது, ஏன்னா காற்று பாருங்கள் எந்த சைடு போகுதுன்னு சொல்லிட்டு. என்னடா இப்படி வச்சுக்கிறீங்க, கன்ஃபார்மாக எலிமினேட் ஆகிடுவேனே. ஐயோ, ஆறு பேர் எலிமினேட் ஆனால் தான் நெக்ஸ்ட் ரவுண்டா? அதே ஆறு பேர் இப்படியா எலிமினேட் ஆகிடுங்கடா, ப்ளீஸ்ரா ப்ளீஸ். ஏ தாண்டி, ஐயோ டே, கிலோ விழுந்துடாதரா ரெண்டு. ஓகே அஞ்சு, அவ்வளோதான் குவாலிஃபை. வேற அளவு என்னங்க, 10 செகண்ட் கூட அவ்வளோ ரவுண்ட் ஆரம்பிச்சு, என்ன இன்னைக்கு வரை நல்லதாகவே நடக்குது, இப்பெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லையே. ஃபைனல் ரவுண்டு, ஏ ஜாலி 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 ஜாலி, 11 பேர் ஃபைனல் ரவுண்டு. ஓகேவா, ஃபைனல் ரவுண்டா இல்லை இன்னொரு ரவுண்ட் இருக்கான்னு தெரில, இன்னொரு ரவுண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை ஃபைனல் ரவுண்டா, ஃபைனல் ரவுண்டாக இருந்தால் மாசுங்க. நான் நினச்ச மாதிரி, நான் சொன்ன மாதிரி ஃபைனல் ரவுண்டுக்கு வந்துட்டேன் ஒரு பெருமை பண்ணுவேன். க்ரௌண்ட் அடிக்க முடியலனாலும் ஃபைனல் ரவுண்ட் வந்துட்டேன் சந்தேஷப்படுவேன். ஃபைனல் ரவுண்டு எக்ஸகான், ஓய்யோ போச்சே. ஃப்ளோர் பீஸஸ் ஃபாலோவே வென் யூ ஸ்டாண்ட் அரவுண்ட் தம், கீப் மூவிங் அண்ட் சர்வைவ் லாங்கஸ்ட் டு வின் த க்ரௌன். ஓகே, சர்வைவ் ஆகிறவங்க க்ரௌன் அடிப்பாங்க. ஓகேவா, புரிஞ்சா? அந்த பபுள்ஸ் வந்து ஒரு செட்டன் அந்த இது இருக்குல்ல பிளாட்ஃபார்ம், செட்டன் டைம் அப்போ அது உடையும். அந்த உடையிறப்ப நம்ம அதை கரெக்டாக ஜம்ப் பண்ணி போகணும். யார் கடைசி வரைக்கிறவங்க ஒருத்தருக்காங்களோ அவருக்கு க்ரௌன் இருக்கும். ஓகேவா, லாஸ்ட் ஒன் ஸ்டாண்டிங். ஸோ பார்க்கலாம், இதுக்கு ட்ரிக்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படியே பொறுமையாக ஜம்ப் பண்ணுமா, நமக்கு அதெல்லாம் வராது, நம்ம ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் உடச்சு விடுவோம். நம்ம ஜெயிக்கலனாலும் பரவாயில்ல, எவனையும் ஜெயிக்க விடக்கூடாது. ஓகே, அந்த ஒரு கான்செப்ட் தான். ஐயோ, நான் கீழே போகிறேனே, ரொம்ப போகிறேன்னு அப்படியே மெயின்டைன் போட, தள்ளிப்படா அப்புறம் எவ்வளோ ஸ்லோவாக போகிறான்னு பாருங்களேன். அப்படியே ஒரு இதில் ஒரு செகண்ட் நிற்கிறானுங்க, நான் ஒரு இதில் அரை செகண்ட் தான் நிற்கிறேன். பக்கி பயல வேணுன்னு தள்ளி விட்றாங்க. ஐயோ, ஒருத்தர் எலிமினேட் ஆகிட்டானே, நான் எலிமினேட் தான், எனக்கு தெரியும், ஏன்னா நான் அவ்வளோ நேரம்லாம் வரமாட்டேங்க, எனக்கு ரொம்ப கஷ்டம் இது இருக்கிறதுலே ரொம்ப கிளாஸ். ஐயோ, ரெண்டு லேயர் கீழே போயிட்டேங்க. ஐயோ ஐயோ போச்சு, இன்னும் ஒரு லேயர் கடைசி லேயர் கீழே இருக்குது, வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நம்ம பாட்டுக்கு அப்படியே நடந்து போவோமா, எதுக்கு பேசாமல் நம்ம குச்சிக்கிட்டு அப்படியே நடந்து போவோம், எல்லோரும் கிளியர் பண்ணி விட்ருவோம், அப்படியே ஸ்ட்ரைட்டாக கீழே விழுந்துருவானுங்க. எப்படி நம்ம பிளானு, நம்ம ஜெயிக்கலைனாலும் எவனையும் ஜெயிக்க விடக்கூடாது. ஓகே, அப்படியே போவோம். டேய், இங்கே வந்து நான் கொண்டுருவோம், அப்போ நான் ஏன் பிளச்சரா, இது என்னோட லேயர். ஆ ஓகே ஓகே, ஆறு பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க, ஏழு பேர் இன்னும் எத்தனை, நாலு பேர் இருக்கும்னு நினைக்கிறேன். கமாண்டர் அடி, யாராவது எலிமினேட் ஆகணும்டா, அடி இறக்கம் காமிச்சு கீழே செத்துருங்கடா, ஒரு க்ரௌண்ட் எடுத்துக்கிறேன்டா, அடி வீடியோவில் பெருமையாக சொல்லிப்பேன்டா, ஒரே ஒரு க்ரௌண்ட், ஜஸ்ட் ஒன் க்ரௌண்ட். ஆறு கொஞ்சம் முன்னாடி ஜம்ப் பண்ணியிருக்கானுங்க. சே, இவனுங்களை பாருங்களேன், இவங்க ஸ்பெக்டேட் பண்ணலாம், இவனுங்களை பாருங்களேன் எப்படி குதிக்கிறான் பாருங்க, ஒன்று ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு செகண்ட் நிற்கிறான். ஓகேவா, அதனால தான் வந்து மூணு பேருமே இருக்கானுங்க. இவன் ஒருத்தர் நல்லா ஜம்ப் பண்ணுறாங்க. இன்னொன்று, அவனுக்கு ஏற்ற மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் கரெக்டாக, அந்த பாதை ஐ மீன் அந்த ரூட் பார்த்து பாருங்களா, கரெக்டாக இருக்கு அவனுக்கு. ஏ சுத்திராதரா, இவன் தான் கடைசி லேயரில் இருக்கான், இவன் எப்போ வேணாலும் கீழே விடுவான், பார்க்கலாம். இவன் மூணாவது லேயரில் இருக்கான், இவன் ரெண்டாவது மேலே இருக்கான், இவன் இல்லை இவன் ரெண்டாவது லேயரில் இருக்கான், ஒருத்தர் மேலே இருக்கான், ஒருத்தர் லாஸ்ட் லேயர். ஆ ஐயோ, எப்போ விழுந்துருப்பாங்க, யாரும் விழுந்துட்டானே நினச்சேன் நான். ஓகே, என்னடா இப்படி விளாட்றீங்க, ஐயோ டஃப் கொடுக்குறானுங்க, செம்மையாக டஃப் கொடுக்குறானுங்க, யாரோ ஒருத்தன் விழுங்கடா, என்னடா வேடிக்கை பார்த்துன்னுக்குறீங்க, எது பெருசுன்னு அடித்து காட்டு, டேய் விழுங்கடா, டென்ஷன் ஆகாதீங்க, நானே தள்ளி விட்டுருவேன் அவனை, விழுங்கடா, யாரோ ஒருத்தன் விழுங்கடா. நீங்கள் விழுங்க மாட்டுறானுங்க, நீங்கள் இப்போ பாருங்கள், இவனை பாருங்களேன் எல்லாரையும் பாருங்கள், எல்லாருமே நல்லா விளாட்றானு. ஐயோ, மூணு பேர் இருக்கானுங்களே, முரட்டுத்தனமாக விளாட்றானுங்களே, நல்ல வேலை இவனும் கூட, இவன் காலி, ஏ போக மாட்டாங்க, ஆ சாவடா. ஐயோ, இவ்வளோ நல்லா விளாட்றானுங்க, நல்ல வேலை, நான் சத்தியமாக எப்பயும் இவ்வளோ நல்லா நான் தாக்கு பிடிச்சிருக்க மாட்டேன், நான் எப்பயும் எலிமினேட் ஆகிருப்பேன், நல்லது தான். ஓகே, அசிங்கப்படாமல் எலிமினேட் ஆனானே, பரவாயில்ல. ஃபைனல் ரவுண்ட் வந்து அதை நினச்சி நான் மோட்டிவேஷன் ஆகணும். ஓய் உள்ளன்ட்டான், சாவடா. ஓகே, இன்னும் ரெண்டு பேர் தான், இவனா இல்லை அவனா. ஓகே, ஸோ பார்க்கலாம், இவன் தான் நினைக்கிறான், இவன் தானா, போச்சு, இல்லை ஏய் போச்சு, அவ்வளோதான்டா, அவன் தான் ஈஸியாக. அவனுக்கு நிறையா இருந்துச்சு, இவனுக்கு ஒன்று தான் இருக்குது. ஸோ வேறு லெவலில் இவன் வின் பண்ணிட்டான், டேய் சீனை போடாத கடுப்பாக கொன்றுவோன்னு. ஓகே, ஒரு வழியாக வந்து வேறு லெவல் ஃபன்னாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோ இந்த கேம்ப்ளே, இந்த கேம்ப்ளே பிடிச்சிருந்தா மறந்துடாம வந்து லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எப்படி இருக்குன்றதையும் மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை கைஸ், பை.